அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் சுக்கரன் ராகு சேர்க்கை ஜாதக ரீதியாக சுக்ரன் மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் அதுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத இந்த பகுதியில் பார்ப்போம் நம்முடைய பைரவம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த பல வகையான தகவல் எல்லாமே பதிவில் செஞ்சுட்டு வரங்க இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய பைரவம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய பைரவம் யூடியூப் சேனலோட அஃபீஷியல் வெப்சைடுங்க டபிள்யூ 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 டாட் லைவ் அஸ்ட்ராலஜர் டிஎஸ் டாட் இன் அப்படின்றது யாருங்கன்னா ஜாதக பலன் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் அதில் பதிவு செஞ்சு நீங்கள் வந்து ஜாதக பலன் தெரிஞ்சுக்கலாங்க பிரசன்ன ரீதியான பலன்கள் பிரசன்னம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் இல்லை அல்லது பிறந்த நேரத்தில் தப்பாக இருக்குது அப்படின்றவங்க பிரசன்னம் போட்டு பார்க்குற ஒரு வழிமுறை நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது இதுவுமே வந்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சு பார்த்துக்கலாம் திருமண பொருத்தம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க ஆண் பெண் ரெண்டு பேருடைய ஜாதக டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ணி நீங்கள் திருமண பொருத்தத்தையும் பார்த்துக்கலாங்க திருமண பொருத்தம் மூன்று வகையான வழிமுறை இருக்குதுங்க இமெயில் அட்ரஸில் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் எங்களுக்கு பொரு எங்களுக்கு தகவல் வந்தால் போதும் அப்படின்னா அதுக்கான வழிமுறையும் இருக்குது இல்லை ஈமெயில் அட்ரெஸ்ஸு ஆடியோ ஃபார்மெட்டில் இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கான வழிமுறையும் இருக்குதுங்க கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வழிமுறையும் இருக்குதுங்க எனவே கட்டாயம் நம்முடைய வெப்சைட்டில் இருக்கிற திருமண பொருத்தத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து இலவச ஜோதிட பலன்கள் அப்படின்ற நிகழ்ச்சி நம்முடைய யூடியூப் சேனலில் வாரம் முறை நடத்துகிறோம் இதுவுமே வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் எனவே கட்டாயம் நம்முடைய வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க நம்முடைய வெப்சைட்டுக்கான நேமு லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இந்த பகுதியில் சுக்கரன் ராகு இந்த ரெண்டு கிரக சேர்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராகு கேது கூட எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை ராகு எடுத்துருவார் இல்லை கேதுக்கு எடுத்துருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சுக்கரன் ராகுவோட சேர்ந்துருக்கு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் அப்படின்ற கிரகம் இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்த குறிக்கக்கூடியது ஆணுக்குனாலும் சரி பெண்ணுக்குனாலும் சரி இந்த மாதிரி திருமணம் சார்ந்த வகையில் திருமண சம்பவம் அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் அப்படின்ற கிரகமே வந்து ராகுவோட சேர்க்கை இருக்கிறதால ராகுவுடன் சேர்க்கை இருக்கிறதால திருமண சம்பவம் அப்படின்றது ஆரம்பிக்கிற போதே எதுனா வந்து ஒரு தடங்களோட ஆரம்பிக்கிறது ஒரு பிரச்சனையோடு ஆரம்பிக்கிறது திருமண வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் முழு சேட்டிஸ்ஃபேஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு குறைந்து காணப்படுறது அது எல்லாமே அவங்க ஜாதகருக்கு நடக்கும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கடுத்து வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்னால் இந்த வீடியோ ஆண்கள் பார்த்து நினந்திங்கன்னா உங்களுடைய மனைவிக்குன்னு எடுத்துக்கோங்க பெண்கள் பார்த்து நினந்திங்கன்னா உங்களுடைய கணவருக்கு அப்படின்னு எடுத்துங்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பெரும்பான்மையாக ராகுவோட நட்சத்திரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு பொது பலன் தாங்க ராகு நட்சத்திரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து கொஞ்சம் வெளியூரில் அமையலாம் நம்முடைய சொந்த ஊர்ல இல்லாம கொஞ்சம் கலத்திரம் வெளியூர்லேருந்து அமைவதற்கான வாய்ப்புகளும் அவங்க வந்து நம்முடைய கலாச்சாரத்துக்கும் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம் நம்முடைய வழிபாட்டு முறை நம்ம வந்து ஒரு வகையான வழிபாட்டு முறையில் இருப்போம் நம்ம ஒரு கலாச்சாரத்தில் இருப்போம் அவங்க வந்து முற்றிலும் கொஞ்சம் வேறு வகையான கலாச்சாரத்தில் இருக்கலாம் இதே வந்து வேற மதம்னு சொல்லலைங்க கலாச்சாரம் ரீதியாக நம்முடைய அணுகுமுறை அவங்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் மாறுபட்டு காணப்படலாம் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலுங்க திருமண வாழ்க்கையில் தான் பிரச்சனை திருமணம் சார்ந்த வகையில் அந்த செயல் ஆரம்பிக்கிற போது தான் பிரச்சனை இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் வந்து குடும்பம் வளர்ச்சி அடையிறது பொருளாதாரம் சார்ந்த வகையில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி சூழலை வந்து இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணத்துக்கு பின்னாடி ஒரு இடமாற்றம் அப்படின்ட்டு ஏற்படுங்க திருமணம் ஆயிடுச்சு த சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிறது அல்லது இருக்கிற இடத்த வந்து மாத்துறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த சுக்ரன் ராகு செயற்கை உள்ளவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதுக்கடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் ராகு சுக்கரன் சேர்க்கை அப்படின்ற இருக்கிறதால இந்த வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வந்து அந்த கண் அப்படின்றது நல்லா ஒரு மீன் போன்ற கண் அமைப்பாக இருக்கும் அதே வந்து ஆணுடைய ஜாத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா வரக்கூடிய மனைவிக்கு வந்து நல்லா வந்து ஒரு மீன் போன்ற கண் அமைப்பு மனைவிக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரும்பான்மை வந்து சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க வந்து மீன் மீனா இந்த மாதிரியான அமைப்பில் வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணரோட பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்குது இதுவுமே வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்டு தான் முழுமையான வகையில் ஜாதத்தை பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் எனவே இந்த பகுதியில் சுக்கன் ராத சேர்க்கைக்கான தகவல் எல்லாமே பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம்